அந்த நிராஜ் ஆனக்குழாய். இந்த வண்டி வந்து ஸ்கூட்டி ஜஸ்ட் வண்டி, இந்த இருக்கு ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 வண்டி. இந்த வண்டி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 வண்டி தான், ஓ2 சென்சார் வந்து லோலோன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த இருக்கு நம்ம சாவி ஆன் பண்ணியாச்சு, இந்த லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்ஜின் செக் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம டூல் ஆன் பண்ணியாச்சு. இதில் டயர்ஸ் இருக்குது, அது நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்து சிஸ்டம் வந்து இதாகிட்டுருக்கு. இதில் வந்து டேட்டா இஸ்யூ அது நம்ம கொடுக்கணும். ரியல் கோல்டு அப்படின்னு வருது, ரீடு கோல்டு. ரீடு கோல்டு கொடுத்தோன்னே இந்த வைக்கில் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிச்சு. மொதல் வந்து கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சுன்னா, இதில் வந்து ஓ2 சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஓ2 சென்சார் வந்து சரின்னு சொல்லிட்டு புதுசு மாற்றி பார்த்தாச்சு. சென்சாரை செக் பண்ணி பார்த்தோம், சென்சாரில் ரொம்ப தூசியாக இருந்ததுனால சென்சாரை வந்து மாற்றி பார்த்தாச்சு. மாற்றியும் நம்ம திரும்ப பார்த்தோம்னா அந்த ஃபால்ட் திரும்ப காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த லைட் வந்து அமரவே இல்லை வண்டியில், வந்து இந்த இன்ஜின் லைட் வந்து அமரவே இல்லை. சரி, அதுக்கடுத்து என்னடான்னு பார்த்தோம்னா, இந்த இருக்குல்ல ஓ2 சென்சாருக்கு வந்து நாலு லைன் வருது, நாலு பேர் வருது. இதில் வந்து ஆரஞ்சில் ஊதா கலர் கூட போட்ட வந்து இங்கனக்குள்ளே கட்டாயிருந்துச்சு, வயர் வந்து கட்டாயிருந்துச்சு, மெல்ட் ஆயிருந்துச்சு. இங்கனக்குள்ளே பாடியில் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, கட்டாயிருந்துச்சு. இந்த வயரை வந்து இப்போ எடுத்து விட்டு டேப் போட்டு இப்போ ரீசெட் பண்ணோம். ரீசெட் பண்ணோன்னே இந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக போயிடுச்சு. இப்போ இன்ஜின் செக் லைட்டும் அமர்ந்து போச்சு. அதே மாதிரி சென்சார் மாற்றினாலும் அந்த நாலு வயரையும் செக் பண்ணிக்கோங்க. வயர் எதுவும் இழுத்து லைட்டாக இழுத்து பாருங்கள், கட்டான மாதிரி இருந்துச்சுன்னா வயரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.